இத சொல்லதான் குட்டிலே நாங்க தயார் பண்ண தரமாத்தா இருக்கும்னு ஊருக்கு ஏத்துறோம். வெல்கம் டு எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்என் கார்ஸ்ல இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கிற ஒரு அருமையான அப்டேட். தமிழ்நாடு எங்க எங்கன்னு தேடிட்டு இருக்கிற ஒரு அருமையான வண்டி ஸ்விஃப்ட் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்குது. 2008 மாடல், மூணாவது ஓனர் கண்டிஷன்ல ஒரு பெட்ரோல் வண்டி. வண்டிக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா 2028 வரையும் கரண்ட்ல இருக்கு. ரொம்பவே ஒரு குவாலிட்டியான வண்டி இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஓவரால் 104,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா TN20AM8039 வண்டி நம்பர். வண்டியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றத வீடியோவில் ஃபுல்லாக பாருங்க. பம்பரில் அந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்க்ரூ போட்டிருக்காங்க, அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு ரெண்டு ஸ்க்ரூ போட்டிருக்காங்க. மற்றபடி வண்டி வேறு லெவலில் இருக்கும், நல்லா இருக்குது. ஒரு வண்டிக்கு 5 வீலுமே அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல் வந்து எக்ஸ்ட்ராவாக செட் பண்ணியிருக்காங்க வேறு வண்டிலேருந்து எடுத்து. ரொம்பவே நீட்டான ஒரு அட்ராக்டிவான ஒரு லுக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் டயர் லாம்ப்லாம் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே ஒரு தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டி ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க, சைலன்சர் நாய்ஸுமே வந்து எக்ஸ்ட்ரா வர்ற மாதிரி ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கண்டிஷனில் தான் அந்த வண்டி நம்ம கொடுக்கறதுக்கு இருக்கோம், ரொம்பவே தெளிவாக இருக்குது. வண்டியோட இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா ஏசி, போஸ்டரிங், பவர் விண்டோ, மியூசிக் சிஸ்டம் இதெல்லாமே வந்துருது. எல்லாமே ப்ராப்பராக ஒர்க்கிங்கில் இருக்குது. இப்போ வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது, பூட் ஸ்பேஸு, இன்ஜினோட கண்டிஷன் எப்படி இருக்குது, எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். வண்டியோட ரேட்டுமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இடையில். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க பார்க்க. வண்டியோட டோர் பேட் சைடு பாருங்கள், 4 விண்டோக்கான பவர் விண்டோ சுவிட்சஸ் வந்துருது. அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் லாக் உள்ள பட்டன் வந்துருது, அதெல்லாமே ஒர்க்கிங் தான். அது மட்டும் இல்லாமல் வண்டியோட டேஷ்போர்டோட கண்டிஷன்லாம் பாருங்கள், தெளிவாக இருக்குது. இந்த வண்டி ஓவரால் ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 104,085 கிலோமீட்டர். வண்டியோட சீட் கவர்ஸு, வண்டியோட இன்டீரியர் லுக் எல்லாம் பாருங்கள், தெளிவாக இருக்கும், நீட்டாக இருக்குது. லெதர் சீட் கவர்ஸ் தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி மேலே அப் அண்ட் ஜெருமே நீட்டாக இருக்குது. இப்போ வண்டியோட ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பார்க்கலாம். ரியர் சீட்டுமே நீட்டாக தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, நீட்டாகவே இருக்குது. வண்டியோட மியூசிக் எல்லாமே நல்லா எஃபெக்டிவாக நல்லா இருக்குதுங்க. இப்போ வண்டியோட பூட் ஸ்பேஸ் நம்ம பார்த்துடலாம். வண்டியோட பூட் ஓப்பன் பண்ணியாச்சு, பார்க்குறோம். பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. வண்டியில் டுவெல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு ஸ்பாயிலரும் கொடுத்துருக்காங்க, தேவைப்படுறவங்க செட் பண்ணிக்கலாம், இப்போ கழட்டி வச்சுருக்காங்க. வண்டியோட ஸ்டெப்னி பாருங்கள், ஒரு ஆஃப் கண்டிஷன் ரேஞ்சில் ஸ்டெப்னியுமே நீட்டாக இருக்குது, தெளிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பாயிலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வரும், இந்த இடத்துல வருது. தேவைப்படுறவங்க இந்த ஸ்பாயிலரையும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம், வேறு லெவலில் நல்லாவே இருக்கும். இப்போதைக்கு கஸ்டமர் தனியாக கொடுத்துருக்காங்க, இந்த வண்டி வாங்கக்கூடிய கஸ்டமர் நெக்ஸ்ட் அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ வண்டியோட இன்ஜின் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வண்டியோட பானட் நம்ம ஓப்பன் பண்ணி இன்ஜின் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். வண்டியோட இன்ஜின் பாருங்கள், சூப்பராக இருக்குது. சீல்டு கண்டிஷனில் தான் இருக்குது, எந்த விதமான ஆயில் லீக் டேமேஜ் எதுவுமே கிடையாது. ரொம்பவே ஒரு ஃபஸ்ட் கிளாஸான குவாலிட்டியில் ஸ்மூத்தாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். வண்டியோட ஆப்ரான் சைடுமே நீட்டாக தெளிவாக இருக்குது. இப்போ வண்டியோட இன்ஜின் நாய்ஸ் நான் உங்களுக்கு மைக்கை பக்கத்தில் வச்சு எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குன்றதை காட்டுறேன், கேளுங்க. ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. வண்டி சைலன்சர் ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறனால சைலன்சர் நாய்ஸ் தனியாகவே கேட்குது, ரொம்பவே நீட்டாக இருக்குது. 2008 மாடல், மூணாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டிக்கு எஃப்சி 2028 வரையும் கரண்ட்டில் இருக்குது. ஸ்விஃப்ட்டில் விஎக்ஸ்ஐ பெட்ரோல் வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம குவாட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா 2,05,000 ரூபாங்க. இந்த 2,05,000 ரூபான்றது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் தான். கண்டிப்பான முறையில் குறைச்சி கொடுக்கலாம். கண்டிப்பாக அந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேவைப்பட்டால் உடனே நம்ம எம்என் கார்ஸுக்கு ஒரு கால் பண்ணுங்கள். கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக விசிட் பண்ணி வண்டியை ஓட்டி பாருங்கள். ஓட்டி பார்த்து பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம். அது மாதிரி நம்ம எம்என் கார்ஸுக்கு கால் பண்ணாமல் டேரெக்டாக வந்துட வேணாம், ஒரு கால் பண்ணி கேட்டுட்டு வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வண்டிக்கு சென்னையிலேருந்து ஒரு கஸ்டமர் வந்துட்டுருக்காங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு இருக்கிற அந்த டைமிங்கில் வேறு யாருக்கும் நம்ம காட்டுறது இல்லை வண்டி. ஏன்னா அவங்க நம்மளை நம்பி அவ்வளோ தூரம் லாங் டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டுருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்துட்டு அவங்க எஸ்ஆர்னோ சொன்னதுக்கப்புறம் தான் அடுத்த கஸ்டமருக்கு நாங்கள் காட்டுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருது. அதனால் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா எங்கள்கிட்ட கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் கிளம்புனது எங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வர்ற வரையும் வண்டி வேற ஆளுக்கு கொடுக்காமல் வச்சுருப்போம். கிளம்புன டயத்தில் நீங்கள் ரீச் ஆகிற அந்த டைமிங் மட்டும், ட்ராவலிங் டைம் மட்டும். கண்டிப்பாக அந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வண்டி உங்களுக்கு தேவைப்பட்டால் உடனே நம்ம எம்என் கார்ஸுக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.